கங்கை கொண்ட சோழன் பாகம் 2 அத்தியாயம் 30. விதி இருக்கிறது என்பதற்காக இயங்காமல் நாம் இருந்துவிட முடியுமா? இயங்கித்தான் ஆக வேண்டும். வீரமாதேவி மெல்ல எழுந்து சுற்றியுள்ள ஜனங்களை பார்த்து இரண்டு கைகளையும் விரித்தாள். அருகே வாருங்கள் என்று அழைத்தாள். கூட்டம் அவளுக்கு அருகே வந்து பெரும் கூச்சலோடு சுற்றி கொண்டது. அடியே, உன் பெயர் என்ன என்று ஒரு குழந்தையை நோக்கி கேட்க அந்த குழந்தை ஏதோ கீச்சு குரலில் சொல்லியது. அந்த தமிழ் வேறு மாதிரியாக இருந்தது. ஆம், அது ஈழத்தமிழ். இடுப்பு உயரத்திற்கு தட்டை கருங்கல்லாக இருந்த இடத்தில் ஒரு இளைஞன் படங்களை வரைந்து கொண்டிருந்தான். சிறிது வெளிச்சம் இருக்கின்ற இடத்தில் கொம்புகள் மீது பலகையை சார்த்தி குத்திட்டு உட்கார்ந்திருந்தான். அவர் என்ன செய்கிறார், வினோதமாக இருக்கிறாரே என்று வீரமாதேவி தானுமாலையரை கேட்டாள். அவர் ஒரு மரக்கலம் எப்படி இருக்க வேண்டும் என்று விதவிதமாக முயற்சி செய்பவர். 3 தடி 4 தடி மரக்கலன்களை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். சமீபத்தில் புயலில் கரையில் உள்ள சில படகுகள் சேதமடைந்தன. நடப்பட்ட பணந்துண்டுகளுக்கு நடுவே முட்டி மோதி கொஞ்சம் ஆப்புகள் அசைந்தன. மரக்கலன்களுக்கு நீர் பொங்கி வந்துவிட்டது. மரக்கலனுக்குள்ளே நீர் வந்துவிட்டால் மரக்கலன் அமிழும். பிறகு நீரை மொண்டு ஊற்றுவது மாளாத விஷயம். ஏன் ஆப்புகள் நகர்ந்தன, இன்னும் ஏன் இறுகவில்லை என்று கடந்த சில மாதங்களாகவே தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். நேற்று முன்தினம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்பதாக சொன்னார். அவர் எழுந்திருக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். ஒரு மாதிரியான சிந்தனையிலேயே எப்பொழுதும் இருப்பார். இடையராது மரக்கலன் பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார், அல்லது கடல் அசைவை பார்த்து கொண்டிருப்பார். அவர் மிகச்சிறந்த ஒரு மாலுமி. ஆனால் என்ன ஆனால் என்று வீரமாதேவி கேட்க அவன் எழுந்து நின்றான். எழுந்து நிற்கும் போதே ஏதோ ஒரு குறை தெரிந்தது. திரும்ப தானுமாலையரை பார்த்தான். இளம்பிள்ளை வாதம், நொண்டித்தான் வர முடிந்தது. ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்தான். அடப்பாவமே என்று வீரமாதேவி உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள். ஓய் தானு, நான் ஒரு விஷயம் கண்டுபிடித்திருக்கிறேன். கப்பலின் வெளியே கயிறு சுற்ற நிறைய பணங்கயிறு தேவையிருக்கிறது. அது கப்பலுக்கு எடையை அதிகரிக்கிறது. அப்படி பக்கத்தில் பக்கத்தில் கயிறு சுற்றாமல் இடைவெளி விட்டு கயிறை சுற்றினால் என்ன என்று தோன்றுகிறது என்றான் அவன். மேலும் ஒரு தடிமனான கயிறு 1 அல்லது 2 சுற்று மரக்கலத்தை சுற்றி வைத்துவிட வேண்டும். அதாவது மரக்கலத்தின் நீளவாட்டிலேயே கயிறு போக வேண்டும். கயிறு போய் ஆங்காங்கே ஆணி அடித்தோ ஆப்பு அடித்தோ நிற்கப்பட வேண்டும். மரச்சுவரோடு ஒட்டி வைத்தார் போல செய்ய வேண்டும். பணந்துண்டின் மீது மரக்கப்பல் இடித்தால் அந்த கயிற்றின் மீதுதான் அடிவிழுமே தவிர மரத்தின் மீது அடிபடாது. கப்பலை சுற்றி வந்து எந்த பக்கம் இடித்தாலும் அந்த இடியை கயிறு வாங்கி கொள்ளும். எப்படி என் யோசனை என்று அவன் கேட்க தானுமாலையர் பெரிதாக தலையசைத்தார். நன்றாக இருக்கிறது, இது ஒப்பேறும் என்று தோன்றுகிறது. உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று பரபரத்தார். யார் இந்த பெண்மணி என்று அவன் கேட்க, அடே சும்மா இரு, சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழரின் மனைவி வீரமாதேவியார் என்று அவர் கூறினார். அவன் கோணலாக நின்று இரண்டு கைகளையும் கூப்பினான். எனக்கு சொந்த ஊர் திருவாரூர். நான் உழவு தொழில்தான் செய்து கொண்டிருந்தேன். இப்படி காலை விந்தி விந்தி மாடு ஓட்டுவதை உழவு தொழில் செய்வதை எல்லோரும் வேடிக்கையாக பார்த்தார்கள். என்னை போலவே நடித்து காட்டினார்கள். எனக்கு கொஞ்சம் வெட்கமாக போய்விட்டது. வேறு என்ன செய்யலாம் என்று நான் யோசித்தேன். வீணைகள் செய்யும் மரத்தச்சில் இறங்கினேன். அதற்கு ஒன்றும் பெரிய மரியாதை இல்லை. பிறகு மரத்தை வைத்து கொண்டு வேறு என்ன செய்யலாம் என்று நானே மாதிரி மரக்கலன்களை செய்தேன். அது அவர்களுக்கு பிடித்துவிட்டது. இங்கு வா என்று நாகப்பட்டினத்திற்கு அழைத்து போய் நாகைப்பட்டினத்திலிருந்து இங்கு கொண்டு வந்து விட்டுவிட்டார்கள். இப்பொழுது திருவாரூரே மறந்து போயிற்று. முழுக்க முழுக்க கடலை பற்றியும் மரக்கலன்களை பற்றியுமே நான் சிந்திக்கிறேன். எனது பெயர் குணாலன், கார்காத்த வேளாளர். நானே திட்டமிட்டு 3 தடி மரக்கலன்களை செய்திருக்கிறேன். அந்த மரக்கலன் வெளியே போயிருக்கின்றன. நம்முடைய சோழ தேசத்தில் மரக்கலன்கள் அதிகம் செய்ய வேண்டும் அம்மா. நீங்கள் சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழரிடம் சொல்லுங்கள் என்று அவன் சொல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை மரக்கலன்கள் செய்ய முடியும் என்று வீரமாதேவி கேட்டாள். கேள்வி தவறம்மா, ஒரு மாதத்திற்கு எத்தனை மரக்கலன்கள் செய்ய முடியும் என்று கேளுங்கள். இது ஆள்தொகையை பொறுத்தது. இப்பொழுது இருக்கின்ற ஆட்களை வைத்து கொண்டு ஒரு மாதத்திற்கு ஒரு மரக்கலன் மட்டுமே செய்யலாம். அப்படியா? அதிக மரக்கலங்கள் வேண்டுமென்றால் அதிக ஆட்கள் தேவையா என்று வீரமாதேவி கேட்க, ஆட்கள் மட்டும் தேவையில்லை, ஆச்சாரிகள் மட்டும் போதாது, காடு வெட்டிகளும் வேண்டும். நல்ல மரங்களை வெட்டி கடலில் போட்டு இழுத்து வருபவர்கள் வேண்டும். தரையில் மரங்களை இழுத்து வருவது கடினம். அதற்கு யானைகள் வேண்டும், யானை பாகர்கள் வேண்டும். தானுமாலையர் போல மரத்தை தேர்ந்தெடுப்பவர்கள் வேண்டும். பிறகு ஆப்பு அடித்து உயரே தூக்கி அந்த தடியை இரண்டாக அறுப்பவர்கள் வேண்டும். பலகை பலகையாக அறுக்க வேண்டும். அறுப்பதுதான் மிகப்பெரிய காரியம். அந்த அறுப்பவர்கள் செய்கின்ற அந்த அரங்களை, உளிகளை, செம்மட்டிகளை நமக்கு செய்து தருகின்ற கருமார்கள் வேண்டும். கயிறு திரிப்பவர்கள் மிகுதியாக வேண்டும்.
தென்னை மரங்கள் அடர்ந்த பகுதியிலிருந்து கயிறுகள் செய்து அங்கிருந்து நமக்கு அனுப்புவர்கள் வேண்டும். சேர தேசத்தில் கயிறுகளை அற்புதமாக செய்கிறார்கள். எனவே ஆட்களை அனுப்பி கடல் வழியே சேர தேசத்து கயிறுகளை கொண்டு வர வேண்டும் என்றான் அவன். மரக்கலன்கள் செய்வதற்கு தோதான இடம் எது என்று வீரமாதேவி கேட்க, முல்லைத்தீவு ராமேஸ்வரத்துக்கு அருகே இருக்கின்ற சிறு தீவுகளிலும் செய்யலாம். ராமேஸ்வரம் மீன் பிடிப்பதற்கும் தோதானது. முழங்கால் அளவுக்கு கடல் நீர், வெகு தூரம் பெரும் பரப்பு இருக்கும். கொஞ்சம் மேலேறும், கீழிறங்கும். அதிகம் போனால் கழுத்து வரை ஏறுமே தவிர கீழிறங்காது. அந்த இடத்தில் கப்பல் தளம் அமைக்கலாம். பூம்புகாரில் கடற்படை தளம் அமைக்கலாம். எதற்காக அதிக மரக்கலன்கள் வேண்டுமென்று கேட்கிறீர்கள் என்று அந்த இளைஞன் ஆவலோடு கேட்டான். கடற்படை ஒன்றை தயார் செய்ய சக்கரவர்த்தி எண்ணமிட்டிருக்கிறார். என்னை போய் சுற்றி பார்த்து வர அனுப்பினார் என்றாள் அவள். கடற்படையா? எதற்காக அம்மா கடற்படை? மறுபடியும் இலங்கையின் மீது படையெடுப்பா என்றான் அவன். இல்லை, ஸ்ரீவிஜயம் மீது என்று வீரமாதேவி நிதானமாக சொல்ல அவன் பெரிதாக விழி உயர்த்தினான். அப்படியா? ஸ்ரீவிஜயத்திலிருந்து படகுகள் இங்கே வருகின்றனவே, அவை வடக்கு பக்கம் வராது, தெற்கு பக்கம் போய் சிங்களவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றன. சிங்கள படகுகளை ஏற்றிக்கொள்கின்றன. சிங்களவர்களோடு வியாபாரமும் செய்கின்றன. இந்த பக்கம் வருவதே இல்லை. அவைகள் நம்மை அதிகம் மதிப்பதில்லை. வாருங்கள் என்று கையாட்டி சைகை செய்தாலும் மதிப்பதில்லை. பதிலுக்கு கெட்ட சைகைகள் தான் செய்கிறார்கள். என்ன திமிர் என்ற கோபம்தான் வருகிறது என்றான் அவன். ஸ்ரீவிஜயத்து கப்பல்கள் இங்கு வந்து என்ன வியாபாரம் செய்யும் என்று வீரமாதேவி கேட்க, மர வியாபாரம்தான். அவர்கள் தேக்கு மரத்திற்காக வருவதில்லை. புங்கை மரத்துக்காகவும் வேங்கை மரத்துக்காகவும் வருகிறார்கள். அவை இலங்கையின் வடக்கு பக்கமும் கிடைக்கின்றன, தெற்கு பக்கமும் கிடைக்கின்றன. அங்கிருந்து மரங்களை எடுத்து அறுத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்படியா? மரங்களை மரக்கலன்களில் ஏற்றுவார்களா? அது தாங்குமா என்று வீரமாதேவி சந்தேகத்தோடு கேட்க, மரக்கலன்களில் எப்படி மரத்தை ஏற்ற முடியுமம்மா? அவை பெரிய பெரிய தடியாக அல்லவா இருக்கும். அவைகளை ஒன்றாக இணைத்து கயிறு போட்டு இறுக்கி மிக பெரிய சதுரமான அல்லது செவ்வகமான பலகைகள் போல செய்து கொள்வார்கள். அதாவது உருளை உருளையான மரங்களை கயிறால் பிணைக்கப்பட்டு கடலில் இழுக்கப்படும். கடலில் மிதக்கும். அவைகளை கப்பல்களில் பிணைத்து இழுத்து கொண்டு போவார்கள். நல்ல காற்றும் நீரோட்டமும் தெளிந்த இடத்தில் கப்பல் போய்விட்டால் வேங்கை மரங்கள் அந்த பட்டை பலகைகள் வெகு வேகமாக மரக்கலத்தின் பின்னே வந்துவிடும். சில சமயம் மரக்கலத்தின் மீது போய் இடிப்பதும் உண்டு. இடிக்காமல் இருக்க அந்த மரங்களை குத்தி திசை திருப்ப ஆட்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். காற்று நல்லபடி இருந்தால் 7 நாட்களில் வேங்கை மரங்கள் ஸ்ரீவிஜயத்துக்கு போய்விடும் என்றான் அவன். எப்பொழுது சமீபமாக வந்தார்கள் என்று வீரமாதேவி கேட்க, போன வாரம் கூட 6 பட்டை பலகையோடு ஒரு கப்பல் போயிற்று என்றான் அவன். இம்மாதிரி எத்தனை மரக்கலன்கள் வருகின்றன என்று அவள் கேட்க, சமீப காலமாய் அதிகமான மரக்கலன்கள் வருகின்றன. அதற்கு என்ன அர்த்தம்? அங்கே மரக்கலன்களும் நாவாய்களும் செய்ய துவங்கிவிட்டார்கள் என்று அர்த்தம். எதற்காக என்று வீரமாதேவி கேட்க, அது கடலை சார்ந்த நாடு. 2 பக்கமும் கடல் உள்ள நாடு. எனவே வெகு நிச்சயமாக அவர்கள் மரக்கலன்களின் அடிப்படையில் தான் வாழ்வார்கள். நாம் நிலம் சார்ந்த நாடு, அவர்கள் கடல் சார்ந்த நாடு. பெரிய நிலப்பரப்புகள் ஏதும் இல்லை என்றான் அவன். இங்கே உடனடியாக அதிக மரக்கலன்களை தயாரிக்க முடியுமா என்று வீரமாதேவி கேட்க, அது மழையை பொறுத்ததம்மா. தெற்கத்தி மழை இன்னும் வரவே இல்லை. கன்னியாகுமரியை இன்னும் தொடவே இல்லை. சேர தேசத்திற்கும் வரவில்லை. அவைகள் வலுவாக இருந்தால், வேகமாக இருந்தால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி பெட்டியில் போட்டுவிட்டு துண்டை போர்த்தி கொண்டு உட்கார்ந்து விட வேண்டியதுதான். இந்த பக்கம் மழை அதிகமாக இருக்கும். கேரளத்திலிருந்து தப்பி வந்த மழை இங்கே ஒரு அடி அடித்துவிட்டு தான் போகும். எனவே வேலைக்கு ஆகாத நேரம் இது. ஆனால் இப்பொழுது சேர தேசத்தில் மழை இல்லை என்கிறார்கள். திசை தப்பிவிட்டதும் என்கிறார்கள். 8 வருடங்களுக்கு அல்லது 12 வருடங்களுக்கு ஒரு முறை இம்மாதிரியான ஒரு வறட்சி ஏற்படத்தான் செய்யும் என்கிறார்கள். அப்படி மழை பெய்யவில்லை என்றால் உடனே மரக்கலன்கள் செய்வதற்கு ஆரம்பித்து விடலாம் என்றான் அவன். இப்போது இருக்கின்ற ஆட்களை வைத்து கொண்டு 1 மாதத்திற்கு 1 மரக்கலனை செய்யலாம் என்றான் அவன். இன்னும் எத்தனை பேர் வேண்டும் என்று வீரமாதேவி கேட்க, வேலை தெரிந்தவர்கள் வந்தால் 1 மாதத்திற்கு 3 மரக்கலன்களை செய்துவிடலாம். 1 வருடத்திற்கு 36 மரக்கலன்கள் செய்யலாம். 2-3 வருடங்களில் 100-120 மரக்கலன்களை செய்துவிடலாம். ஆனால் இன்னொரு 1000 பேருக்கு குறைவான கூட்டம் ஈழத்திற்குள் வர வேண்டும். எங்களுக்கு அரிசியும் பருப்பும் மிகுந்த தேவை இருக்கிறது. சில சமயம் தட்டுப்பாடு ஆகிறது. அரிசி பருப்புகளை நாங்கள் வாங்குவதில்லை. இங்குள்ள அரசாங்கம், இங்குள்ள தலைமை அதிகாரிகள் அவைகளை எங்களுக்கு கொடுத்து கூட்டாஞ்சோறு செய்கிறார்கள். வீடு வீடாக நாங்கள் வாழ்க்கை நடத்துவதில்லை. இந்த பெரிய கொட்டகைகள் துணிகள் கட்டி அதற்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் சோறு என்று பொதுவாக தருகிறார்கள். எனவே இந்த வாழ்க்கை முறை வேறாக இருக்கிறது. தெருவோ 2 பக்கமும் வீடோ
வாசலில் கோலமோ பின்பக்கம் தொழுவமோ எங்களுக்கு இல்லை. நீண்ட நெடும் கொட்டகைகளில் மரத்தடிகளுக்கு நடுவே, பாய்மரங்களுக்கு நடுவே நாங்கள் வாழ்கிறோம். இது வேறு விதமான வாழ்க்கை. ஆனால் உடனடியாக எங்களுக்கு தேவைகளும் இருக்கின்றன என்றான் அவன். என்ன தேவை என்று வீரமாதேவி கேட்க, மருத்துவர்கள் வேண்டும். எங்களுக்கு தெரிந்த வைத்தியத்தை செய்து கொள்கிறோமே தவிர கொசுக்கடியால் ஜுரம் வந்து இறந்து போகிறவர்கள் உண்டு. வடக்கிலிருந்து வீசுகின்ற காற்றில் ஏற்படுகின்ற பனியில் அதிகம் உற்பத்தியாகிறது என்றான் அவன். நன்றி குணாலன், நீங்கள் நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள். உடனடியாக நான் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்றாள் வீரமாதேவி. பிறகு சமைக்கின்ற இடத்திற்கு போனாள். அங்கு மனை போடப்பட்டிருந்தது. எதிரே உள்ள ஆசனத்தில் இலை போட்டு பரிமாறப்பட்டது. வாழை இலையில் முதலில் கரியமுது வைத்தார்கள். பிறகு அன்னம் சாய்த்தார்கள். குழம்பு ஊற்றினார்கள். தேனில் தோய்த்த பலாச்சுழையை தனியாக வைத்திருந்தார்கள். குழம்பு மிகவும் ருசியாக இருந்தது. தேங்காய் துருவி போட்டு ஒரு சாதம் செய்திருந்தார்கள். அது நெய் வாசனையில் மிக ருசியாக இருந்தது. காரமான குழம்புக்கு நடுவே தேங்காய் சாதம் சாப்பிட்டால் தேங்காய் பிழிந்து தேங்காய்பால் எடுக்கப்பட்டிருந்தது. பலாச்சுழையை சாப்பிட்டுவிட்டு பிறகு அந்த தேங்காய்பாலை சாப்பிட்டால் வயிறு நிறைந்தது. பிறகு குதிரை ஏறி இன்னும் உள்பக்கம் போக வேண்டும் என்று தோன்றியது. அதற்காக பரமனோடு பேசினாள். பரமனும் அவளும் 100 வீரர்களும் கானகம் நோக்கி பயணப்பட்டார்கள். கூடவே தானுமாலையர் வந்தார். மரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீரமாதேவி திட்டமிட்டாள். அவளுடைய கணவனும் சக்கரவர்த்தியுமான ராஜேந்திர சோழர் அவளுக்கு உள்ளே புகுந்து அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தன் மூலம் செய்வது போன்ற ஒரு உணர்வை அவள் அனுபவித்தாள். மரக்கலன்கள் வேண்டும், ஸ்ரீவிஜயத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்குள் இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.